நமது தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி சிம்ம ராசியோட குரு பயிற்சி பலனை வந்து விரிவான முறையில் பார்க்கலாம் இது இந்த பொதுவான பலன்கள்னு வரும்பொழுது இதில் என்னென்ன அவயோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதில் எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் நம்ம எளிமையாகவே தான் சொல்லி தருவோம் அதனால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அதெல்லாம் பயப்படாதீங்க அதே மாதிரி பாசிட்டிவாக நம்ம சொல்கிற விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சரிங்களா அதை இன்னும் சரி செஞ்சுக்கிறதுக்கும் சில வழிபாடுகளும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரோம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இதோடு சேர்த்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபோர்காஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தான் யாராக இருந்தாலும் பண்ண முடியும் அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அதையும் நீங்கள் அந்த வழிபாடையும் சேர்த்து பண்ணிட்டு பண்ணும்பொழுது இன்னும் மாபெரும் வெற்றிகள் நூறு சதவீத மாற்றங்கள் உறுதியாக இருக்கும்ன்றதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டில் சிம்ம ராசி ஒன்று ஏன்னா அவங்க ஒரு ஆளுமையான ஒரு ராசி அதே மாதிரி ஒரு ஒரு ஆளுமைனா அவ்வளோ ஒரு ஆளுமையாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினாலே சில விஷயத்தை விட்டுருவாங்க அது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு நீட் அண்ட் ஐடியா செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நீட்டாக பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுடைய முன்கோபமும் அதே மாதிரி அலட்சிய போக்குமே இது முன்கோபம்னு ஒரு மாதிரி தடக்குன்னு க கடிச்சிடுவாங்க இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்காரங்க மாதிரி அது அது மாதிரி கோவம் வந்துடும் அலட்சியம்னு நான் எதை சொல்கிறேன்னா ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்களே அவங்க முதுகில் குத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சிரிச்சிட்டே போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் விஷயங்களில் பிரச்சனை இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து குழந்தை பேர் கண்டிப்பாக அந்த கிடைக்கும் இந்த காலங்களில் கிடைக்கும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்க ஆனால் அன்பாக சொல்லக்கூடிய அதாவது அரசியலில் தானாகவே ஜெயிக்கக்கூடிய தன்மை இப்போ அதுவும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கிறவங்க சிம்ம லக்னமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு அளவு கன்சல்டேஷன் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க ரொம்பவும் நீங்கள் போய் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களே கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 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 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறதா இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப நிறைய பேர்ட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகளும் தேவையில்லாத வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாட்டி காம்படி கம்ப கம்பீட் பண்ணி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி லக்னத்துக்காரங்க வருவாங்க பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் நடக்க தான் போது பார்ப்பீங்க அது மாதிரி அரசியலில் மாபெரும் வெற்றிகள் ஆளுமை திறன் உள்ள விஷயங்களில் லைக் உங்கள் பதவி உயர்வுகள் அதே மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் தடைகள் இருந்தவங்க வெளிநாடு போய் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி ஒரு சில பேர் ஆசையில் இருந்திருப்பீங்க ஏன்னா ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து இன்னும் பார்க்கலாமா பார்க்கலாமா தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சி வீடுகள் அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தரார் ஸோ இப்போ இந்த இது தவிர்த்து கவன ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆண்களாக இருக்கவங்க பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருக்கவங்க ஆண்கள் விஷயத்திலும் புதுசாக ஒருத்தவங்க வந்து பழகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவங்கக்கிட்ட கவனமாக பழகிக்கிறதும் ஏன்னா நீங்கள் உன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அதுவே ஒன்று நாலாக மாதிரி அது வேறு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறதும் அதே மாதிரி உடல் ரீதியான வி விஷயங்களில் அதே மாதிரி கழிவு சம்பந்தமான இடங்களில் கவனமாக இருந்துக்கிறதும் அதே மாதிரி பேச்சில் நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறதும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முன்கோபுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சத்ரு சரிங்க அதுக்கப்புறம் சாரி சொல்லுவீங்க அழுவிங்க கதறுவீங்க அதெல்லாம் அடுத்து அது வந்து ஆனால் அந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இரவு நேரங்களில் வந்து இருட்டில் இப்போ ஈவினிங் ஒரு இருக்கீங்க ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க அந்த தோட்டத்திலே நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா கவனமாக போகிறது விஷ ஜந்துக்கள்கிட்ட வந்து கவனமாக இருந்துக்கிறது இரவு நேர பிரயாணங்களை மேக்சிமம் குறைக்கிறது குறிப்பாக ஒரு பெரிய புகழ் வரப்போகுதுங்க ஒரு பெரிய புகழ் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய புகழ் வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படிங்கும்போது குழந்தைகள்னால் உங்களுக்கு புகழும் அதே மாதிரி அவங்கனால உங்களனால அவங்களுக்கு புகழும் இதெல்லாம் கிடைக்கப்போகுது சிம்மராசிக்கு மத்தபடி நான் சொன்ன இந்த கவனக்குறைவோடு இல்லாமல் இருக்கும் சிம்ம சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வழிபாடு ரீதியாக என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை போய்ட்டு வர்றதும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வர்றதும் அதே போல் வீட்டில் கணபதி ஹோமங்கள் செய்கிறதும் இந்த கணபதி ஹோமத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு கணபதி ஹோமம் நான் பண்ணிட்டேன் ஒரு மூணு வருஷம் இருக்குமா நாலு வருஷம் நல்லா இருக்குமா அப்படிலாம் இல்லைங்க ஹோமங்கள்ங்கிறது நல்ல ஒரு ஜெயிச்சிட்டே இருக்கவங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோடய வேலிடிட்டி ஆறு மாதம் தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க இதுதான் உண்மை சரியா அதனால் ஹோமங்கள் பண்ணிக்கிறதும் ரெகுலராக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஏன்னா உங்கள் வீடை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் பண்ணிக்கோங்க கணபதி ஹோமங்கள் பண்ணிக்கிறதும் நவகிரக சாந்தி ஹோமங்கள் பண்ணாதீங்க சரிங்களா நவகிரக பிரீத்தி ஹோமம்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி வெத்தலை கட்டி போடுறதும் ஒம்போது ஒம்பது கணக்கில் ஒம்போது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறுன்ற கணக்கில் ஆஞ்சநேயர் இது பண்ணுறதும் ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் ஹனுமன் சாலிசான்னு உண்டுங்க இந்த ஹனுமன் சாலிசா வழிபாடுகள் பண்ணிகிட்டே வர்றதும் அதே மாதிரி பொட்டு வழிபாடு செஞ்சுகிட்டே வர்றதும் பொட்டு வழிபாடுனா ஒரு ஆஞ்சநேய சுவாமியோட திருவுருவப்படத்தை எடுத்துகிட்டு சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் வச்சு ஒரு நாள் வச்சிடணும் இது தாந்திரிக பிரயோகம் சரிங்களா இதை நீங்கள் அந்த சந்தனத்தை எடுக்கும்போது தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு சரிங்களா தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அந்த திருவுருவ படத்தில் கீழே வைக்கணும் அதுக்கப்புறமா குங்குமம் எடுத்துட்டு அதை வைக்கணும் இதே மாதிரி டெய்லி செஞ்சுகிட்டே வாங்க இப்போ இந்த வயசில் போகணும் கிளாக் வயசில் இப்படி போய் இப்படி முடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் சரியா நல்ல மாற்றங்கள்லாம் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதை தாந்திரிக ரீதியாக பண்ணிட்டு அந்த பொட்டு வந்து அதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சந்தனத்தை எடுத்து வீட்டில் வச்சுக்கிறதும் அதை வெள்ளி டப்பாலேயோ இல்லை காப்பர் டப்பாலையோ போட்டு வச்சுக்கிறதும் அது குங்குமத்தோட கலந்துருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து இட்டுக்கிறதும் இட்டுக்கிறதுனா அதை பூசிக்கிறதும் நல்ல ஒரு விஷயங்கள் இது நீங்கள் அந்த பொட்டு வச்சிட்டே வரும்பொழுது இந்த நாற்பத்தெட்டு அது எத்தனை பெரிய படமாக இருக்கோ அதை முடித்ததுக்கப்புறம் தான் கலைக்கணும் அந்த பொட்டை அதை முடிக்கும் பொழுது ஒரு நெய்வேத்தியம் பண்ணிடணும் நைவேத்தியம்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ பாயாசமோ ஏதோ ஒன்று நீங்களாக ஆனால் செஞ்சுதான் இருக்கணும் கடையில் வாங்காதீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வச்சுட்டு வாங்க இது ஒரு நல்ல மாற்றத்தை சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கும்போது இது தவிர்த்து உங்களுக்கு ஒரு வேளை ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அன்பர்களே நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அது பண்ணும்பொழுதே ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்கு வந்து எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குது அதில் உள்ள யோகங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்